அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேன கோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பத்தினா, புகழை பத்தி. புகழை விரும்பாதவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. எந்த ஒரு மனிதனுக்குமே வந்து புகழ் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதாவது ஜூலியஸ் சீசர்கிட்ட போய் வந்து சொன்னாங்க, சீசர் நீங்க தான் வந்து புகழுக்கே மயங்காத உரையா அப்படின்னு. இது எவ்வளவு பெரிய புகழ்ச்சி. அதே மாதிரி எந்த ஒரு மனிதனுக்குமே உள் மனசுல ஆசை இருக்கு. நம்மளை பத்தி மற்றவங்க புகழ்ச்சியா பேசினா அதை விரும்புறது ரசிக்கிறது. இந்த புகழை குறிக்கக்கூடிய பாவம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஐந்தாம் பாவம், ஒன்பதாம் பாவம் இரண்டுமே வந்து புகழை தரும். ஒன்பதாம் பாவம் வந்து நீடித்த புகழை தரும், ஐந்தாம் பாவம்ங்கிறது புகழை தரும். அதே மாதிரி புகழை தரக்கூடிய கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன். அது எப்படி ரெண்டுமே புகழை தருது அப்படின்னா, சூரியன் அப்படிங்கிறது நீண்ட காலம் புகழை தரும், சந்திரன் அப்படிங்கிறது குறுகிய காலம் புகழை தரும். அப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு மனிதனுக்கு புகழ் வேணும் அப்படின்னா சூரியன், சந்திரன், ஐந்தாம் பாவம், ஒன்பதாம் பாவம் இவர்கள் வலுவாக இருக்கிறது. யாருக்கெல்லாம் ஐந்தாம் பாவம், ஒன்பதாம் பாவம், சூரியன், சந்திரன் இவர்கள் வலுவாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கட்டாயம் புகழை தரும், புகழ் கிடைக்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. லக்னத்துக்கு 5, 9 சூரியன் சந்திரன் மறைந்தாலும், லக்னாதிபதிக்கு மறையாமல் லக்னாதிபதிக்கு வலுவாக இருந்து விட்டால் ஜாதகருக்கு நீடித்த நீண்ட புகழ் காலம் முழுக்க கிடைத்து கொண்டே இருக்கும். புகழால் அவருடைய செல்வாக்கு உயரும், அந்தஸ்து உயரும். அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய கொடுப்புனைகள் கட்டாயம் வந்து சேரும் அப்படிங்கிறது பொதுவான தகவல். மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு பாவத்தின் செயல்பாடுகள் நமக்கு முக்கியமா கிடைக்கணும் அப்படின்னா, அந்த பாவாதிபதிக்கு வீடு கொடுத்தவர், அந்த பாவாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர், அந்த பாவாதிபதி, இந்த மூணு பேருமே நல்லா இருந்தா தான் 100% பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் என்ற அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வோம். இவையாவும் பொதுவான தகவல்களே. நன்றி, வணக்கம்.